வெல்கம் பேக் டு குமரி ரிதம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி தாங்க இருக்கிறோம். இன்றைக்கி ஏன்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் டே இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து மூணு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கிறோம் எல்லாருமே. என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஓகே தாத்தா, இன்றைக்கி வந்து நம்ம கன்னியாகுமரியோட ஸ்பெஷல் டே இல்லையா. இன்றைக்கி வந்து என்ன டே அப்படின்னு நினைக்கிறீங்க? நவம்பர் 1 கேரள மாநிலத்திலிருந்து கன்னியாகுமரியை தமிழ்நாட்டிற்கு பிரித்த நாள். இது பிரித்த நாள். இது எந்த வருஷம் பிரித்தாங்க அப்படின்னு தெரியுமா தாத்தா? அது எனக்கு டேட் உங்களுக்கு கரெக்டாக தெரியல. இது என்ன ரீசனுக்காக இதை பிரித்தாங்கன்னு தெரியுமா? தமிழ் மக்கள் நிறைய வாழ்ந்த பகுதி இது, அதனால் பிரிச்சிருக்காங்க. அதனால் பிரிச்சுக்கிட்டாங்க. இவ்வளோதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி தாதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ரிட்டையர்டு. வீட்டில் வணக்கம். உங்கள் பேர் என்ன தாத்தானே? சிசி ஜார்ஜ். சிசி ஜார்ஜ். ஓகே தாதா, இன்றைக்கி வந்து நம்ம கன்னியாகுமரியோட ஸ்பெஷல் டே இல்லையா? ஆமாம். என்ன நாள் இன்றைக்கி? வந்து திங்கக்கிழமை ஸ்கூல் திறந்த நாள். அதை கேட்கல தாத்தா. இன்றைக்கி கன்னியாகுமரியோட நம்ம ஸ்பெஷல் நாள் என்னன்னு கேட்குறேன்னா, நமக்கு வந்து கன்னியாகுமரியை வந்து கேரளாவிலேருந்து இன்னைக்கு பிரித்தாங்க இல்லையா? ஓ ஆ, ரைட் ரைட். அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? தெரியுது. 4.5 தாலுக்கா, அதாவது கழிக்கு அந்த பக்கம்தான் பார்ட்ரு. அது வருஷம் என்னன்னா, ஒரு எந்த வருஷம்னு உங்களுக்கு தெரியுமா? இது புரிஞ்ச வருஷம். நான் காலையில் படிச்சுக்கிட்டு இருந்த மறந்து பிடிச்சிப்போம். ஆனால் அந்த டேட்டில் வந்து பல சென்ட்ரல் பேங்கு கொள்ளையடித்தாங்க மணிமேடை பக்கத்தில். சரி தாத்தா. அன்னைக்கு திவாலி ஆயிடுச்சு பல சென்ட்ரல் பேங்கு. அந்த அண்ணா பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்துருந்தது அந்த டேட்டில். பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த டேட்? ஆமாம், அந்த அதே டேட்டு சர்க்கஸ் கம்பெனி வந்தது. பழைய காலத்து படங்கள் அன்னைக்கு 2-3 ரிலீஸ் ஆச்சு. அது அந்த இந்த பிரிஞ்ச அன்னைக்கு. அன்னைக்கு இரும்பு திரை, பாவம் மன்னிப்பு, இந்த படங்கள் எல்லாம் அன்னைக்கு ரிலீஸ். அது போக கன்னியாகுமரிக்கும் நாகர்கோவிலுக்கும் பிரிஞ்சாக்கில் 42 கிலோமீட்டர். தமிழ்நாடுக்கும் திருவனந்தபுரத்துக்கும் நாகர்கோவிலுக்கும் 42 கிலோமீட்டர். 42 பஸ்ஸு கொடுத்தாங்க. 42 பஸ்ஸு. பஸ்ஸு எப்படின்னா, கேரளா பஸ்ஸில் வந்து சைடில் வந்து 2 யானை நிற்கும். கண்டிப்பாக. தமிழ்நாட்டுக்கு வந்து கோபுரம். சரி தாத்தா. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 42 மைலுக்கு 42 பஸ்ஸு கொடுத்தாங்க. அது வந்து தீப்பந்தம் எடுத்துகிட்டு ஓடினாங்க அந்த இதோட. அங்கேருந்து இங்கே மெட்ராஸோட இணைந்தது. சரி தாத்தா, இது எதுக்காக பிரித்தாங்க அப்படின்னு? பிரித்தாங்கன்னு சொன்னால், அந்த தாலுக்கு வந்து பிரிஞ்சாச்சுன்னா, கேரளாலேருந்து பிரிஞ்சாச்சுன்னா, நிறைய எண்ணத்துக்கு இங்கே மெட்ராஸ் ஸ்டேட்டோட நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது. ஆனால் கேரளாலே இருந்து இங்குள்ள ஆளுகள் எல்லாம் விருப்பம் கேட்டாங்க கவர்மெண்ட்டு. அதில் நிறைய பேர் எங்கள் அத்தானெல்லாம் அங்கேயே இருந்துட்டாருங்க. கேரளாவிலே இருந்துட்டாங்க. உங்களுக்கு எந்த வருது தான்? எனக்கு மெடிக்கல் காலேஜ் பக்கம், நாகர்கோவில் மெடிக்கல் காலேஜ். ஆமாம் ஆமாம். நான் என்டிசியில் மெக்கானிக் ரிட்டையர்டு. மெக்கானிக்? ஆமாம், 22 வருஷம் ஆச்சு ரிட்டையர்ட் ஆகி. சரி. ஆமாம், என் பையன் இன்றைக்கி டிரைவராக இருக்கான். சரி. 3 பசங்க. சரி, ரெண்டு. ஓகே தாத்தா, இன்றைக்கி நம்ம தாத்தாட்ட எனக்கு தெரிஞ்சதும் எனக்கு தெரியாததும் தாத்தாட்ட வந்து நிறையவே கேட்டுக்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஃபேமிலியோட கன்னியாகுமரி வந்திருக்கீங்க, என்ன ரீசன் இன்றைக்கி? அன்றைக்கி ரீசன்னாக்கி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்குது. அதுலேயும் இன்றைக்கி திருவள்ளுவர் பிறந்தநாள் வேறு. ஓகே. அந்த இடத்து இன்றைக்கி வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா ஃபேமிலியாக? நாங்கள் சர்ச்சு பிலீவராக வந்திருக்கோம். சிராயங்குடியிலேருந்து சர்ச்சு பிலீவராக வந்திருக்கோம். ஒரு வாலிபர் முகாம் முடிச்சுட்டு சரி கன்னியாகுமரி பார்க்கும், இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள், அதனால் நாங்கள் ஒரு 30-40 பேர்கிட்ட வந்திருக்கிறோம். ஓகே பிரதர், இது இந்த இன்றைக்கி வந்து நமக்கு ஸ்பெஷல் டே இல்லையா கன்னியாகுமரியோட. எதனால் இந்த கன்னியாகுமரி பிரிஞ்சு, எந்த வருஷம் பிரிஞ்சு அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஆமாம், ஆனால் திருவள்ளுவர் சிலையை பார்க்கணும் இன்றைக்கி. இன்றைக்கி ரொம்ப எல்லாருமே நாங்கள் பேசிக்கிட்டோம், இன்றைக்கி முக்கியமான நாள், இன்றைக்கி வாரம் நமக்கு கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது, அதனால் பார்க்க வந்தோம். ஓகே. தம்பி, உன்னோட பேர் நேம் என்னடா? ஜஷர்ராஜ். ஜஷர்ராஜ், எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? குஷ்டபர்டு. இன்றைக்கி என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? வீடியோக்குள்ளே வந்துடலாம். என்னென்னா, இன்றைக்கி ஒரு க்யூட் ஃபேமிலியை தான் பார்க்க வந்திருக்கோம். அவங்கள்ட்ட கேட்டலாம் இன்றைக்கி கன்னியாகுமரி கேரளாந்து எப்படி பிரிஞ்சு அப்படின்னு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன் ஃபைன். அங்கிள் யங் ஸ்டேஜ் இல்லையா? யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் அலவுடுனா, ப்ளீஸ் கம். ஓகே, இன்றைக்கி வந்து நமக்கு கேரளாவிலேருந்து கன்னியாகுமரி பிரிஞ்சது, அது உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி? ஆமாம், தெரியும் தெரியும். இது 50s, ஐ திங்க் 50-55 வந்து லாங்குவேஜ் வழியாக வச்சு செப்பரேட் பண்ணாங்க. அப்போ வந்து நாகர்கோவில் அண்ட் கன்னியாகுமரி வந்து
கேரளாவோட இருந்தது, அதை வந்து இங்க வந்து தமிழ்நாட்டோட வந்து அப்போ இது பண்ணி விட்டாங்க. இது எந்த வருஷம்னு கரெக்டா உங்களுக்கு தெரியுமா? 1955 ஐ திங்க் 50 or 55 56 சாரி, அந்த அண்ணாதுரை அப்போ தான் கரெக்டா வரும்போது 55 56 வந்து அப்போ இது பண்ணாங்க. இது எதுக்காக பிரிச்சாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? மொழிவாரி மாநிலமா பிரிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு ஒன்னா செப்பரேட்டா பிரிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை வந்து டுவர்ட்ஸ் திருப்பதி ஆந்திராவோட இருந்தது, அப்ப என்ன பண்ணாங்க அதை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி திருப்பதி வந்து சென்னையோட இருந்தது, தமிழ்நாட்டோட இருந்தது, அப்போ அதை வந்து ஆந்திரா கொடுத்தாங்க. அந்த மாதிரி மொழிவாரிய மாநிலமாக பிரிக்கும்போது இது வந்து அந்த கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இதுதான் ரீசன் இல்லையா? சூப்பர் ப்ரோ, இதுதான் கரெக்டான ரீசன் வேறு. ஓகே, உங்கள் நேம்? என் பேர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன், ஓகே. இது நீங்கள் உங்கள் நேட்டிவ்? சென்னை. எனக்கு சென்னை. சொல்லுங்க அங்கிள். உங்கள் நேம்? ராஜேஷ். ராஜேஷ். உங்கள் நேம்? வைகுந்த். வைகுந்த். உங்கள் நேம்? சுனிதா. கொஞ்சம் வந்துடுங்களா எல்லாரும். உங்கள் நேம்? பார்கவி. பார்கவி. உங்கள் நேம்? வர்ஷா. வர்ஷா. சுப்ரஜா. பரத். பரத். கோகுல். கோகுல். ஓகே ப்ரோ, எல்லாருமே இன்னைக்கு சுற்றி பார்க்கணும் வந்ததா? இன்னைக்கு சென்னையிலேருந்து ஹாலிடேக்கு வந்ததா? ஓகே ஓகே. எங்கள் கன்னியாகுமரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? எப்படி இருக்கு கன்னியாகுமரி? பாசக்கார பசங்க. ரொம்ப பிடிக்கும் கன்னியாகுமரி, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே பிடிக்கும். எப்போ வந்தாலும் இங்கே வந்துடுவோம். எப்படியும் இயர்லி ஒன்ஸ் வந்துடுவோம். எப்படியும் கண்டிப்பாக வந்துடுவோம். வந்துடுவோம். இங்கே சாப்பாடு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு சாப்பாடு. உங்களுக்கு இங்கே கன்னியாகுமரி வந்தாலும் எனக்கு இந்த இடம் தான் நல்லா பிடிக்குது, இதுதான் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுதா? இங்கே கன்னியாகுமரி வந்தால் எனக்கு கோவில் தான் ரொம்ப பிடிக்கும். கோவில் தான். எல்லா டெம்பிள்ஸ் எல்லாம் நல்லா பிடிக்கும். கோவில் தான். ஓகே, இந்த மாதிரி க்யூட் ஃபேமிலியை நான் சேனலில் சந்தித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே சேர்ந்து ஒன்மொரு நம்ம குமரிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடலாமா? குமரிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குமரிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். குமரிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.